உயிர் இருக்கு சார், அப்படிலாம் ட்ரீட் பண்ண முடியாது. நீங்க இங்க உயிர் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. கோவம் வருது, ஆனா வெளியில காட்ட முடியாது. அது பழைய மாடல் அப்படின்றதுனால பைக்கை திட்டுவேன். ஏ, எல விடுத்தவனேக்கா, ஏன்டா குடிக்கிறீல, ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டா, எரிச்சலா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் பேசுறது கோவமா வருது. சில வருஷங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு ஃப்ளோரில் எனக்கு ஞாபகம் இருக்குது. நிறைய வண்டிகள்லாம் நின்றுச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ வண்டிகள்லாம் நிற்குது. ஆனால் வண்டிகளுடைய லெவல்லாம் வேறு மாதிரி இருக்குது. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பார்க்குறேன்னு, உங்களை என்ன அடிக்கடி இங்கே பார்க்குறேன். அதை ஒரு உயிர் போல பாவிப்பது, அதோடு பேசுவது, அதோடு சென்டிமெண்டலாக ரொம்ப இமோஷனலாக கனெக்டடாக இருக்குது. உயிர் போல பாவிப்பது, அதுக்கு உயிர் இல்லைன்னு நமக்கு தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. இப்போ கேர்ள்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி வாகனங்கள் மீது அவங்களுக்கு அந்த கூடுதல் பிரியம் இருக்குது. சொல்றதை கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. இன்னொரு பக்கம் அது அவர்களோடு தொடர்புடைய மற்றவர்களுக்கு சற்று எரிச்சலாகவோ, இவ்வளோ சென்டிமெண்டெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது சும்மா ஒரு சாமான். இந்த பக்கம் வந்து அதிகமான பைக் கார் பற்றுதல் நல்லதில்லை அப்படிங்கிற குரூப். இந்த பக்கம் பைக் அண்ட் கார் இஸ் மை பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட். ஒரு வாகனம் தான் தெரியும், அதை மீறி அதோட உங்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட் என்ன, எங்கெல்லாம் இதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது? இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. அழுக வரும்போது தோணும், சாஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் போது பெரும்பாலும் என் கூட இருந்தது என் கார். நம்பிக்கை என்ற கனவு உலகத்தில் நீ வளர்ந்துகிட்டு இருக்கேன். இது நிஜ வாழ்க்கைக்கு உதவாது. அந்த ஒரு எமோஷன் பாண்டிங் எனக்கு கனெக்ட் ஆகும் போது ரொம்ப. எப்படி எமோஷனல் கனெக்ட் ஆகும்? நீங்க சேடா இருக்கீங்க, கார்ல போறீங்க, அதுக்கு உங்களுக்கு எப்படி உயிர் இருக்குன்னு தோணுது? உனக்கு சொன்னா புரியாது மச்சான். அடிங்க பேபி, செம்ம காண்டகல பிரபு பேபி. ஓவர்டேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓவர்டேக் பண்றேன். அங்க இருந்து ஒரு கொஞ்சம் நாலஞ்சு பேர் அப்படியே கொஞ்சம் ஒரு கூட்டமாவே வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துருச்சு. சாவுங்க, பயப்படணுமோ? உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இப்படியே தம்பி, எப்படியாவது இந்த பிரச்சனையை விட்டு என்ன கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு ரைஸ் பண்ணி அந்த சின்ன கேப்புக்குள்ள உள்ள விட்டுட்டேன். ஏ, எப்படி ஓட்டுறேன், எடுவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு, கொண்டாந்து வருவாங்க. ஸோ அந்த சின்ன கேப்பில் நான் என்ன நினைச்சேனோ அது கரெக்டாக அந்த பைக் பண்ணி என்ன அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துருச்சு. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து உங்க பைக் தான் உங்களை காப்பாத்துன்னு நினைக்கிறீங்க? காப்பாத்துல, பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே அதுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த செகண்ட்ல வந்து என்ன, இப்ப கூட பதட்டமாவே தான் பேசுறீங்க. பொறுமை பொறுமை சாமி, பொறுமை பொறுமை சாமி. உங்க தம்பி அவர் எங்க இருக்காப்ல? அங்க இருக்காங்க. இந்த வண்டி தானா? ஆமா. வணக்கம் மாப்பிளையா, வணக்கம் மங்காரி, வணக்கம் பையப்பா, குழந்தையா. என்னோட பைக் பேரு மீமோ. யார் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. நமக்குன்னு வந்துட்டு ஒரு ஜீவன் இருக்குன்னா அது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பைக் தான், என் ஹஸ்பண்டுக்கு அடுத்து. என்ன பண்றதே தெரியல. உங்க கூட எங்கயாவது போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது. வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சா அதுல இருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு. பெட்ரோல் ரொம்ப லைட்டா இருக்கும், எப்பனா ஆஃப் ஆகல மாதிரி இருக்கும். ஐ சொல்ல சொல்லு, எனக்கு அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் போகணும். கொஞ்சம் தூரம் என் கூட வந்துரு, நான் உனக்கு நல்லா சாப்பிட போடுறேன். மாசத்தை ஓட்டி வளர்த்திருக்கேன், என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டே. எங்கன்னா வேற யாருக்கும் எங்கன்னா வெளியே வேலை இருக்கும் பைக்ல, நான் கொடுக்க மாட்டேன் என் பைக் யாருக்கும். நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். ஆனா அது ஸ்டார்ட் ஆகாது. எனக்கு வேணும் போது நான் சொன்னது தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடு, நீ என் செல்லம் இல்ல, ஸ்டார்ட் ஆயிடுன்னு. இட் வில் ஸ்டார்ட். இந்த பிரபஞ்சத்துக்கு பூமி எப்படி ஒரு பொக்கிஷமோ, இந்த பூமிக்கு அவ ஒரு பொக்கிஷன்டா. எங்க அப்பா சொன்ன ஏதாவது சூனிய கிணிய பண்ணி வச்சுட்டியா, இல்ல நீ வந்தாதான் கை வச்சாதான் இது ஸ்டார்ட் ஆகுது. சோ ஐ யூஸ் டு டேக் மொத்தம் கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். எனக்கு இப்பவே கண்ண கட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னோட காரை வந்துட்டு என் ஃப்ரெண்டு மாதிரி பாக்குறேன் சார். எவ்வளவு பிடிக்கும் உங்க கார உங்களுக்கு? எவ்வளவு பிடிக்கும்னா கையில கார் டாட்டு போட்டிருக்கேன், யூனிக்கா. ஆமா, காட்டுங்க. நல்ல ஆக்சுவலாக முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சுவலாக நானும் ஒரு ஃபோர்ட்டியில் போயிட்டுருக்கேன். பட் ஆனால் அப்போது வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்டா பயப்படுற? ஆனால் என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன்தானே. பட் ஆனால் அந்த நேரத்தில் வந்து என்னோட பைக் நின்றுச்சு. ஐ டோன்ட் நோ எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் பைக் அப்படியே ஆஃப் ஆகி நின்றுச்சு. பிரேக் பண்ணி இடிக்கிறது, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப தமாஷ் பண்ணுவீங்க. கையை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நான் சோகமா இருக்கும் போதோ சந்தோஷமா இருக்கும் போதோ எல்லாத்தையுமே என் கூட ஒருத்தர் இருக்கான், என்ன பிடிச்சிக்கிட்டு லைஃப் லாங் என் கூட இருப்பான் அப்படின்ட்டு தோணும் சார். அதுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல காம்பினேஷன், அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. எமோஷனல் கனெக்ட் அது கூட இருக்கும்ல சார். எனக்கு என்னோட ஹேண்டில் பார்த்தோட யாரோ என் கையை பிடிச்சிட்டு எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும். என்ன தெரிஞ்சுக்கிட்டியா?
சார் நம்ம பைக் யூஸ்வலா தொடக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸா இருக்கும் சார். கூடயே இருக்கும், கூடயே நம்ம வந்துட்டு கூட பேசிட்டே நான் எல்லாமே பண்ணுவேன். வண்டி ஓட்டும் போது ரொம்பவே நல்ல ஃபீல் இருந்தா என்ன ஹக் பண்ற மாதிரிதான் இருக்கும் சார். எங்க பைக் டேய் செம்ம ஜாலியா இருக்குல்ல நம்ம போறது. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. இதுவே கூட யாருமே ஸ்கிராச் பண்ண கூடாதுன்னு பிபிஎஃப் யாருன்னா தொட்டா கூட எனக்கு கோவம் வரும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. என்ன கொஞ்சம் பைக் பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் கொஞ்சம் ஐயோ வேணா சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும் பாக்க, அழகா இருக்கு. அவன் கண்ண பாருங்க எப்படி இருக்கு. அவர் கண்ண பாரியா பார்த்தாலே தெரியலையா சார் எப்படி இருக்கான். செம்ம ஹாட்டா செக்ஸியா. இஸ் இட் ரொம்ப நீ கிராஸ் பண்ற, நான் ரொம்ப மோசமானவன் சண்டைக்கு வர்றயா தெரியுதுல்ல. இப்ப நீ ஏத்துனா உயிர் இருக்கு யாருக்குன்னா எனக்கு. கரெக்டா சொல்லிட்டானே. அது பழைய மாடல் அப்படின்றனால பைக்க திட்டுவேன். எல எடுத்தவனக்கா ஏன்டா குடிக்கிறீல, ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டற, வெளிய வா மம்பட்டி எடுத்து நடுமுண்டு தொடக்கவே. உறவு கோச்சிரப்ப கோச்சிக்கலாம், அன்பா பேசுறப்ப அன்பா பேசிக்கலாம். அது எப்படி ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்க ஃப்ரெண்ட் என்னவளோ சொல்லி திட்டலாம். டேய் தங்கதுர ஒரு அளவுக்கு மேல பண்ணல. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அது ஃபர்ஸ்ட் குழந்தை மாதிரி சார். அது வந்து நல்லா நம்ம நிறைய பாம்பர் பண்ணிருப்போம், அதுக்கு ஏதும் ஆக கூடாதுன்னு பாப்போம். இல்ல எரிச்சலா இருக்கு சார். நான் மச்சான் கோச்சினியா சொல்றா கோச்சினியா. ஆமாடா என்ன போதுக்கு கோச்சு கோச்சு எரிச்சலா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் பேசுறது கோமா வருது. அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், எதிர்பார்க்கவே இல்ல. நினைச்சு கூட பாக்கப்படாத. நீ விருப்பம் இல்ல அப்படி விருப்பம் இல்லையா அப்படிங்கிற இல்ல இல்ல சார் அப்படி இல்ல இல்ல. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன வளர்த்து பேசிக்கிட்டே இருக்கான். தெரியல நீ எனக்கு வரும்போது கூட ஒரு கட் அடிச்சான் சார், எனக்கு பயம் வந்துருச்சு. அப்போ என்ன சொல்றானா, என் தம்பி என்ன காப்பாத்திடுவான். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியும். அந்த அளவுக்கு இல்ல சார், இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆனது கிடையாது சார். இது 7 வருஷம் ஆக்சிடென்ட் ஆல ஆனா ஆயிடுச்சு சார். ஒரு வாட்டி தான் இருக்கு. எனக்கு எதுவும் அடிப்படவே இல்ல. இப்ப எப்ப கை காலெல்லாம் முறியுதோ அது வரைக்கும் இந்த தம்பியை வச்சு ட்ரை பண்ணி பாப்பீங்களா? அது வரைக்கும் அவங்க தம்பி காப்பாத்துவாங்க சார். இவன் எப்பயுமே இப்படிதான், உங்க முன்னேற்றத்துல கம்பு வெட்டி போடுறதே இவனுக்கு வேலையா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.